திடீரென தாக்கிய ட்ரோன் கப்பல் உள்ளே கதரும் இந்தியர்கள் அடுத்து இந்திய கடற்படை செய்த காரியம். இந்திய பணியாளர்களுடன் வரும் கப்பல்கள் மீதான தாக்குதல் தொடரும் நிலையில், அதேபோல ஏடன் வளைகுடாவில் வந்த கப்பல் மீது இப்போது திடீரென ட்ரோன் தாக்குதல் நடந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகின்றது. இந்த மோதல்கள் வணிக கப்பல்களை நோக்கியும் திரும்பியுள்ளன. ஏடன் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் கப்பல்கள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்றது. இதனை தடுக்க அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் நடவடிக்கை எடுத்தாலும் கூட இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்படியொரு ஷாக் சம்பவம் தான் இப்போது நடந்துள்ளது. இதற்கிடையே திடீரென ஏடன் வளைகுடாவில் வணிக கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏவுகணையால் தாக்கப்பட்ட அந்த வணிக கப்பல் ஆபத்திற்கான SOS காலை பிறப்பித்த நிலையில் இந்தியா அதற்கு உதவி செய்துள்ளது. இந்திய கடற்படையின் டெஸ்ட்ராயர் கப்பல் அந்த வணிக கப்பலுக்கு உதவிக்கு சென்றுள்ளது. அந்த வணிக கப்பலில் 22 இந்தியர்கள் மற்றும் வங்கதேசத்தை சேர்ந்த ஒருவர் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது வணிக கப்பலான மார்லின் லாண்டா மீது ஏவுகணை தாக்குதல் நடந்ததாக SOS கால் வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து INS விசாகப்பட்டினம் உதவிக்கு சென்றுள்ளது. அப்போது மார்லின் லாண்டோ கப்பலில் தீப்பற்றி இருந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. அந்த வணிக கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணிகளில் INS விசாகப்பட்டினம் கப்பல் ஈடுபட்டுள்ளதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இங்கு வணிக கப்பல்களை பாதுகாப்பதற்கும் கடல்வாழ் உயிரினங்களை காக்கவும் இந்திய கடற்படை தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் காரணமாக செங்கடலில் வணிக கப்பல்கள் மீது ஹவுதி குழு நடத்தும் தாக்குதல்கள் அதிகரிக்கும் நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கும் போது கடுமையான நடவடிக்கை எடுக்க கடற்படை தலைமை அட்மிரல் ஆர் ஹரிகுமார் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. முன்னதாக கடந்த ஜனவரி 18 இதே ஏடன் வளைகுடாவில் இந்திய பணியாளர்களுடன் ஒரு வணிக கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போதும் SOS கால் வந்த நிலையில் INS விசாகப்பட்டினம் கப்பல் அங்கு விரைந்து சென்று உதவியது குறிப்பிடத்தக்கது. கடந்த டிசம்பர் 23 இந்தியாவின் மேற்கே 21 இந்திய ஊழியர்களுடன் லைபீரிய கொடியுடன் வந்த MV-CAM புளூட்டோ ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானது. இந்த MV-CAM புளூட்டோவை தவிர இந்தியாவை நோக்கி வந்த மற்றொரு வணிக எண்ணெய் டேங்கர் கப்பலும் அதே நாளில் தெற்கு செங்கடலில் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானது. அந்த கப்பலில் 25 இந்திய பணியாளர்கள் இருந்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடரும் நிலையில் காசா பகுதியில் நடைபெறும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஹவுதி படை தாக்குதல்களை ஆரம்பித்தனர். இஸ்ரேல் கொடியுடன் வரும் கப்பல்களை மட்டுமே தாக்குவதாக ஹவுதி படை கூறினாலும் உண்மையில் அனைத்து கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடப்பதாகவே உலக நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன.